திவ்யா, இது ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ வந்த ஃபீல் இல்லை. சொல்லணும்னா உன்னை பார்த்து பேசி பழகி உன் கூடவே இருந்த இந்த மூணு வருஷமுமே உன் மேலே வந்தது ஒரே ஃபீலிங்ஸ் தான். மூணு தீபாவளி, பொங்கல், 5 செமஸ்டர் ஹாலிடேஸ் எல்லா மந்த்லேயும் வர 2 சாட்டர்டே சண்டேஸ் தவிர மித்த நாள் எல்லாமே பாதி நாளவோ இல்லை முழு நாளவோ கூட இருந்திருக்கு. அந்த நாள் எல்லாமே வெயிட் பண்ணியிருக்கேன். இதை சொல்ல, இது இன்னைக்கு தான் சொல்லணும்னு நினைக்கல, தினமும் எப்படியாவது சொல்லிடணும்னு நினைப்பேன். ஆனால் மூச்சு முட்டும், கை காலெல்லாம் உதறும். இந்த நாள் உனக்கா எனக்கான்னு இல்லாமல் நமக்கான நாளாக இருக்கணும்னு தோணும். பட் சொல்ல முடியலையே. உன்னை பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்குது, இவ்வளோ பக்கமாக இருக்கு, சொன்னால் ரொம்ப தூரம் ஆயிடுவோமோன்னு தோணும். அப்படி என்னதான் உங்ககிட்ட சொல்லணும்? இதுதாங்க எங்கள் கிளாஸு, 30 பேர் ஸ்ட்ரென்த்து. அதில் 2 பேர்த்துக்கு காலேஜ் வர பழக்கமே கிடையாது, இன்னும் 2 பேர் காலேஜ் வந்தால் கிளாஸுக்கு வர பழக்கமே கிடையாது. நிச்சயமாக கிளாஸுக்கு 2 கப்பிள்ஸ் அவது இருப்பாங்க. டேட்டிங், சேட்டிங், அவுட்டிங்னு எல்லாமே இருக்கும். கிளாஸில் 2 பேர்த்துக்கு லவ்னு பேப்பரில் எழுதினா கூட பிடிக்காது. அதில் ஒரு கேங்கு பொண்ணு கூட பேசவும் மாட்டானுங்க, மிங்கிலாகவும் மாட்டானுங்க. மீதி இருக்க 20 பேர்த்தில் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணையும் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனையும் பிடிக்கும். அதை அவங்க கிட்ட சொல்லாமையும் தெரியாமையும் அவங்க மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்டோரி அவங்களுக்குள்ள மட்டும்தான் ஓடும். மற்றவங்க கிட்ட சொல்லிக்கவும் மாட்டாங்க, சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. அதில் ஒருத்தன் தான் நான். இது சந்தீப், அவினாஷ், சுந்தர், சபரி, ஹர்ஷி, பூஜா, பிரீத்தி. இதுதான் ஃபர்ஸ்டாக அமைஞ்ச கேங். ஏய் சூசா, இங்கே வா. கடைசியாக தான் சூசாவும் திவ்யாவும் எங்கள் கேங்குள்ள வந்தாங்க. வருஷத்துக்கு 100 செல்ஃபிஸ், ஃபோட்டோஸ், அப்புறம் பெரிய ஸ்டுடியோவில் போய் குரூப் ஃபோட்டோன்னு எடுத்து இன்ஸ்டால அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸான கேங்கு. வாட்ஸ்அப்பில் கூட எங்கள் கேங்க்கு 11 குரூப் இருக்கு. திவ்யா, ஒரு நாளைக்கு என் மண்டையிலிருந்து மனசு வரைக்கும் ஓடுற ஒரே ரேசராக தான். திவ்யா கொடுங்க, வாட்டர் பாட்டில் கொடுங்க. என் வாயிலேருந்து வர அதிக வார்த்தையாக ஒரு பேர் தான், நல்ல வார்த்தை, கெட்ட வார்த்தை, ஏன் மந்த்ராசுன்னு கூட சொல்லலாம். ஒரு பொண்ணுனா இப்படி தான் நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டதையும் தாண்டி நான் அப்படிலாம் இல்லைன்னு என்னோட ஸ்டீரியோ டைப்பை உடச்ச பொண்ணே அவதான். அந்த ஆட்டிடியூட், எல்லாத்துக்கூடையும் கேஷுவலாக பழகிறது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், லீட் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது, போல்ட்டாக எடுக்கிற முடிவுன்னு எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்த்து சிரிச்சா பத்திக்கும். அவள் கை மேலே என் விரல் தெரியாமல் பட கிர்ன்னு ஏறிடுச்சு. ஆமாம், அவங்க மேலே இல்லை, சாரி, அவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் தான். இந்த ஃபீலிங்ஸ் இருக்கே சொல்கிறேன் பாருங்க. என்னதான் அவள் கூட காலேஜ் டைம்ஸில் இருந்தாலும் ஈவினிங் நைட்டு மிஸ் ஆகிற ஃபீல் வந்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனெல்லாம் வாங்கி அதுலேருந்து கால் பண்ணி அவள் சொல்கிற ஹலோங்கிற வார்த்தையை கேட்டுட்டு கட் பண்ணிடுவேன். ஹலோ, 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 சொல்லுங்க யாரு? அவ எக்ஸ்ட்ரா பேசிட்டா நமக்கு போனஸ் தான். இதனால என்னோட ரூம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் என்னை திட்டுறதும் ஒருத்தன் சப்போர்ட் பண்றதும்
திவ்யா இவங்களை அப்பப்போ பிளாக் பண்ணுறதும் வழக்கம்தான். என்னதான் கேங்கில் க்ளோஸாக இருந்தாலும் திவ்யா கூட பேச மட்டும் தயக்கமாக இருக்கும், லைட்டாக பயமும் கூட. ஸோ எங்கேயாவது பார்த்துட்டு அவளை நான் கேஷுவலாக பார்த்தா அதை அவள் பார்த்து சிரிச்சா போதும். அவள் யூஸ் பண்ணுற மெடிமிக் சோப்லேருந்து பெர்ஃப்யூம், லோஷன், மண்டே தேர்ஸ்டே தலைக்கு சீயக்காய் போட்டு குளிச்சுட்டு வர்றது வரைக்கும் மோப்பம் பிடிச்சிருவேன். பொண்ணுங்க பசங்களை பின்னாடி சுற்றுற நாயின்னு நினைக்கிறது தப்பே இல்லை. அவகிட்ட ஒரு தடவை இல்லை, ஒரு 10 times, நோ 100 times, இல்லை இல்லை 300 times ஆகுது என்னோடய ஃபீலிங்ஸ் அவகிட்ட கன்வே பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் சொல்ல முடியலையே, பட் நோ ப்ராப்ளம். என்னெல்லாம் அவகிட்ட சொல்லணும்னு நினச்சனோ, என்னென்ன தோணுதோ, டைரி எழுதுகிற ஹேபிட் கிடையாது, ஸோ ஃபோனில் இருக்கிற நோட்ஸ்லேயே டைப் பண்ணி வச்சுருவேன். அது அழியாமல் இருக்கான்னு பார்க்க மார்னிங் கண்ணை முடிக்கிறதே அதில் தாங்க. ஏன்னா அதுதான் என்னோடய லவ் லெட்டர், நான் எழுதுகிற ஃபர்ஸ்ட் புக்குன்னு கூட சொல்லலாம். இப்போதைக்கு சொல்லதான் முடியல, ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. எத்தனை இடம் நீ போகிற இருக்க எல்லா இடத்துலையும் என் கண் ரெண்டும் உன்னை தேடிக்கிட்டும் ஒரு இதயம் நெருங்க தவிச்சு துடிச்சுக்கிட்டே இருக்கும். டெய்லியும் நேரத்தில் கிளாஸ் வந்திருப்பா அப்போ பார்க்குறது. காலேஜிலிருந்து ஹாஸ்டல் போகும்போது பார்க்கறது. என்னை தாண்டி செல்வேன் தினமும் முன்னாலே உன்னிடம் சொல்லாமல். கேங் கூட இருக்கும்போது அப்பப்போ பார்க்கறது. எதிரோரம் சிரித்தன்னை கொன்றாயே. எக்ஸாம் எழுதும் போது பார்க்கறது. முக்கியமா அவ எக்ஸாம் முடிச்சுட்டு பின்னாலேயே நடந்து போறது ரொம்ப பிடிக்கும். ஏன் சாட்டர்டே சண்டே லீவ் விடுற காலேஜ் மேலே செம்ம கோவம் வரும். படிக்கிற பசங்களுக்கு எதுக்குடா லீவு, அதுவும் என்ன மாதிரி? டேய் நான் சாங் போடவா? இரு நான் போறேன்டா. நீங்கள் ரெண்டு பேரும் ப்ளே பண்ண வேணாம், கார்த்தி ப்ளே பண்ணட்டும். கார்த்தி ப்ளேலிஸ்ட்டில் தான் கேக்கு கொஞ்சம் சோல்ஃபுல்லாக இருக்கும். ஷியர், ஓகே. வீக்கெண்ட் ஆர் மந்த் எண்ட் போகிற ட்ரிப்பில் எல்லாருக்கும் என்னோட மியூசிக் ப்ளேலிஸ்ட்டு தான் ஃபேவரெட். ஆனால் அதில் ஓடுற சாங்ஸ் எல்லாமே அவளோட ஃபேவரெட். மந்த்லி ஒரு 10 days ஆகுது ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓட்டுவாங்க, ஆனால் அது சத்தியமாக எப்படின்னு தான் தெரியல. நான் லவ் பண்ணுறது என்னோட கேங் பசங்களுக்கு தெரியும், அதில் ஒருத்தன். டே லவ்வா சொல்லிட்டியா? இப்படி கேட்குற ஃப்ரெண்டும் இருப்பா. கார்த்தி நான் வேணா போய் சொல்லவா? இப்படி கேட்குற ஃப்ரெண்டும் இருப்பான். மச்சான் ஒன்று சொல்லட்டா, எனக்கும் திவ்யாவை ரொம்ப பிடிக்கும்டா. இப்படியும் இருப்பான். காட் ஒர்க்ஸ் இன் மிஸ்டீரியஸ் வேஸ்ல. ஒரு நாளைக்கு 2000 தடவையாவது அவளை பார்த்துருவேன் யாருக்கும் தெரியாம. ஆனா அவ அது ஒரு 2 times பார்த்துருவான். அவ வாட்ஸ்அப்ல வைக்கிற டிபி, ஸ்டோரிஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா போட்டோஸ்னு எல்லாமே என்னோட சீக்ரெட் கேலரியில இருக்கும். என் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுக்கு காரணமே அவதான். அவ ஒவ்வொரு டைமும் ஊருக்கு போகும்போது ரீச் ஆயிட்டாளா, திரும்பி வரும்போது சேஃபாக வந்துட்டாளான்னு கேட்கவும் தெரிஞ்சுக்கவும் ஹெல்ப் பண்ணது அவள் ஃப்ரெண்டு சூசா தான். தேங்க்ஸ் நண்பா. தியேட்டரில் அவள் என் பக்கத்தில் தெரியாமல் வந்து உட்காந்துட்டா முடிஞ்சு போச்சு. சேர்ந்து பார்க்குற எல்லா படமுமே ரீக்ரியேஷன் மோட என் மண்டையில் ஓடும். இப்படி இவ்வளோ ஃபீலிங்ஸில் எப்போ ஒரு மாதிரி தண்ணி தாகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீ லவ் பண்ணுற பொண்ணு எப்படி இருக்குன்னு நினைக்கிற? என்ன நல்லா கிரேசினஸோட நக்கல் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவள் என்னை டாமினேட் பண்ணிட்டு இருந்தாலே போதும். நான் அவ்வளோதான் சொல்லணும்னு நான் சூக்க சொல்லிட்டேன். நிறையா தனியாக டைம் கிடச்சிருக்கு பேச, என் மனசில் இருக்கிறத சொல்ல. ஆனால் அதையும் மீறி முடியல. எல்லா காலத்துலேயும் எல்லா நேரத்துலேயும்
டெய்லி மார்னிங் கிளாஸில் 15 மினிட்ஸாவது ரெண்டு பேரும் தனியாக இருப்போம். அந்த டைமில் ஃபோனு, மெசேஜு, புதுசு புதுசாக வந்த ஆப்பு, என் ஃப்ரெண்டு மூலமாகவோ அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லின்னு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் பயம், சொன்னால் நல்லா இருக்கிற கேங்கு பிரிஞ்சிருமோன்னு. அது மட்டும் இல்லை, எனக்குள்ளேயும் இப்போ இருக்கிற மாதிரி கூட இல்லாமல் போயிடுச்சுன்னா. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நிச்சயமாக சொல்லிடுவேன். கார்த்தி என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறானான்னு தெரியல, ஆனால் நான் அவன்கிட்ட நிறைய சொல்லணும்னு, பேசணும்னு, சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஓடிடணும்னு நினைக்கிறேன். என்னை எல்லாருமே டாம் பாய்ன்னு சொல்லுவாங்க, பசங்க மாதிரி இல்லை, நீ ஒரு பையன்தான்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சதும் அப்படிதான், பொண்ணுங்களை விட பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அதுலயே கார்த்தி ஸ்பெஷல்னா, ஒரு டைம் என்கிட்ட வந்து, நீ இப்படி இருக்கிற கேரக்டர் பார்க்க புதுசாகவும் நல்லாவும் இருக்கு, இப்படியே மாறிறாத, மாத்திக்காத. நான் இந்த மாதிரி இருக்கிறத ஒருத்தன் பிடிச்சிருக்குன்னு சொன்னது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அங்கே கொஞ்சம் கார்த்தியை கவனிக்க ஆரம்பித்தேன். செம்ம சாஃப்ட், ரொம்ப அமைதி, எல்லா பொண்ணுங்களும் சைட் அடிக்கிற அளவுக்கு இருப்பான். அவனை பற்றி எல்லாமே பிடிச்சிது. நான் கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன், ஸோ பொட்டு வைக்கிற பழக்கமும் இல்லை, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நீ பொட்டு வச்சா நல்லாயிருக்கும்னு ஒரு டைம் சொன்னான் பாருங்க, கண்ணாடி முன்னாடி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். என்னோட பொண்ணா அந்த நிமிஷம் ரொம்ப பிடிச்சிது, அதோட சேர்த்து அவனையும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ தெரியல, அவன் கூட ட்ராவல் ஆகணும்னா அவங்க கேங் கூட சேரணும்னு தோணுச்சு. ஸோ நானும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உசாவும் அவங்க கேங்கில் சேர்ந்துட்டோம். காமெடிக்கு ஒருத்தன், ரொமான்ஸுக்கு ரெண்டு பேர், ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பசங்க, ரொம்ப உண்மையாக இருக்க பொண்ணுங்கன்னு அது ஒரு ஜாலி கேங்கு. கார்த்தி கூடவும் கேஷுவலாக பேசிக்க லைட்டாக டைமும் கிடைக்கும். அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஃபீலிங்ஸு. என்னோட ஹேர் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படின்னா, கேங்காக இருக்கும்போதும் சரி, தனியாக இருக்கும்போதும் சரி, கார்த்தியை பார்க்க லைட்டாக இப்படி தள்ளிவிட்டால் போதும், முக்கியமாக யாருக்கும் தெரியாமையும் பார்க்கலாம். இப்படி எனக்கு கிடைச்ச ஃபீலிங்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் தான். கேர்ள்ஸ் கான்ட் ஓப்பன் தேர் சீக்ரெட்ஸ் டு கேர்ள்ஸ் ஈஸிலி, ஸோ என்னோட ஃபீலிங்ஸ் இந்த கேர்ள்ஸ்க்கு தெரியாது. எனக்கு மார்னிங் எந்திரிச்ச உடனே பாட்டு கேட்குற பழக்கம் உண்டு, அதை அப்படியே அனுப்பி ஃப்ரெண்ட்ஸையும் கேட்க வச்சிருவேன். முக்கியமாக எல்லாத்தையுமே கார்த்திக்கும் அனுப்புவேன். அவனுக்கு என்ன ஃபியூச்சரில் பிடிச்சா நிச்சயமாக இந்த சாங்ஸும் காரணமாக இருக்கலாம். மீம்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாம் பார்க்குற காமெடியை விட மீம்ஸ் நல்லாவே இருக்குது. அதில் எனக்கும் கார்த்திக்கும் பொருந்துகிற மாதிரி நிறையா மீம்ஸ் வரும். அதை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி கார்த்தி மட்டும் பார்க்குற மாதிரி போட்டுருவேன். கார்த்தியை பார்க்கணுன்னே எங்கள் கேங் வர்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியாவது காலேஜ் வந்துடுவேன். நிறைய டைம் என்னோடய ஃபீலிங்கை சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அதை பண்ணணும்னா சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ லவ் பண்ணுற பொண்ணு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? என்ன, நல்லா கிரேசினஸோடு நக்கல் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவள் என்னை டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். நீ எந்த மாதிரி பையன் கிடைச்சா நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குற? எனக்கு ஒன்று மாதிரி ஒரு பையன் கிடைச்சா போதும். எனக்கு இவ்வளோ தாங்க தைரியம். கார்த்திக் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்க கேங்கை தூண்டி விட்டு படத்துக்கு போகலான்னு அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா, ஏய் நான் உள்ள போகிறேன்டி. சரிப்போ, அங்கே தான் அவன் பக்கத்தில் உட்கார முடியும். அவன் பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு ஆசை. ஸோ என்னோடய ரூம்மேட்ஸ் எல்லாம் நைட்டு தூங்க விடாமல் பேசி அப்படியே கான்ஃபரன்ஸ் போட சொல்லி கோரஸாக சொல்லிடுவேன். தனியாக சொல்ல கொஞ்சம் பயம், ஐயோ இல்லை இல்லை, கஷ்டமும் கூட. அவினாஷ் ஹர்ஷிதா லவ் பிடிக்கும். ஃபஸ்ட்டு அவள் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நெக்ஸ்ட்டு இவன் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, 1 year எவ்வளோ டேட்டிங்ஸு, லாங் ட்ராவல்ஸ், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள், சர்ப்ரைசஸ்னு எவ்வளோ அப்டேட்ஸு. அப்பப்போ கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கும். நான் நிறையா டைம் திருட்டுத்தனமாக கார்த்தியோட ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நல்லா ரசிச்சுட்டு அப்புறம் டிலீட் பண்ணிடுவேன். ஒரு டைம் கார்த்திக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு கனவு, தூக்கமே வரல, ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. சூசாக்கு கால் பண்ணி கார்த்திக்கு கான்ஃபரன்ஸ் போட சொன்னேன்.
அவன் சேஃபா இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கமே வந்துச்சு. ஒரு புது சிம் வாங்கி அவனுக்கு யாருனே தெரியாத பொண்ணா டெக்ஸ்ட் பண்ணுவேன். அவன் கிட்ட சொல்லணும்னு அப்பப்ப தோன்ற ஃபீலிங்ஸ் எல்லாம் அவனுக்கு அனுப்பிடுவேன். அவன் யாருங்க நீங்க அப்படின்னு மட்டும்தான் கேட்பான். அப்புறம் சிம்மை கழட்டி ஒழிச்சு வச்சிருவேன். ஃபயரில் ரெண்டு பேருக்கும் டாஸ்கில் வந்தது சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு. இதில் என்ன ட்விஸ்ட்னா, அந்த டாஸ்கை எழுதி போட்டதே நான் தான். சொல்ல மறந்துட்டேன், ரெண்டு பேருமே ப்ரொஃபஷ்னல் டான்சர்ஸ் அப்படின்னு நாங்களே சொல்லிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சவன் கை மேலே படும்போது அப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு லைஃப்பில் ஏறின ஃபர்ஸ்ட் போதையே இதுதான். கார்த்தியை கவனித்ததில் ஒரு 12 shirts அண்ட் 9 pants தான் காலேஜுக்கு ரெகுலராக போட்டுட்டு வருவான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஏன் ட்ரெஸ் கலரை பிளான் பண்ணி போட்டுருவேன். இந்த மாதிரி இன்டைரக்டாக அப்பப்போ நான் சொல்லிப்பேன். ஒரு டைமு டைரக்டாக சொல்லிடலான்னு பிளான் பண்ணி கேங் கிட்ட கிளாஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு மிமிக்ரி எல்லாம் வேறு ட்ரை பண்ணேன். ரொம்ப ஓவராக தான் போகிறோமோ, போவோம். ஹலோ கார்த்தி, நான் ஹர்ஷி பேசுகிறேன். நாங்கள் கிளாஸ்க்கு இன்னைக்கு வர லேட் ஆகும். திவ்யா மட்டும்தான் ரூமில் இருக்கா? நீ அவளை வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா? ஓகே ஓகே ஓகே, நம்பிட்டான் போல. எப்படியாவது சொல்லிருந்தமே. 1 2 3 இவ்வளோ வேணாம். ஒரு நிமிஷம் திவ்யா கார்த்தி உன்னை லவ் பண்றேன். எல்லாம் ஏமாந்துட்டீங்களா? பூலு, ஏப்ரல் பூலு. கார்த்தி கிட்ட இது மட்டும் உண்மையான்னு கேட்கணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி நடக்கணும்னு ரொம்ப நாள் இமேஜினேஷனும் கூட. பட் என்ன பண்றது, கார்த்தி கிட்ட ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சொல்ல முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். அப்போ தோணும் நம்ம சொல்ல இன்னும் கொஞ்சம் தைரியம் வேணும்னு. இன்னைக்கு அந்த தைரியம் வந்திருக்கு. ஏதாவது சொல்லுமா கார்த்தி? ஒண்ணு இல்லையே. நீ ஏதோ சொல்லுமா திவ்யா? சொல்லணும், ஆனா இப்போ இல்ல. சொல்லாட்டி என்ன, இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல, அப்ப சொல்லிக்கலாம்னு நம்புறேன். நிச்சயமா ஒரு நாள் சொல்லதான் போறோம். யாராவது இத ஃபெயிலியர்னு சொல்றீங்களா, இல்ல தப்புன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்ல, இப்படி இருக்குறது நிஜமாலுமே சந்தோஷம்தான். விடுங்க, அது வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஃபீலிங் மட்டும்தானே சொல்ல முடியாம வெச்சுக்க முடியும். இதுவும் ஒரு வகையான போதை, மனசுல ஒரு குளுகுளுப்பு, அவ்வளோ ரசனையை தரும். எங்களுக்கு லவ் பண்ணதான் தெரியும், அதை எப்படி சொல்லிக்கிறதுன்னு தான் தெரியல.
முக்கியமாக எங்களுக்குள்ளே இருக்க அரை இன்ச் கேப் பிடிச்சிருக்கு. மற்றபடி நீங்கள் நம்புறீங்கன்னா நாங்கள் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். லவ்வை சொல்லாமல் காதல் பண்ணி பாருங்கள். லவ்வில் இருக்கிறத விட நல்லா இருக்கும். வணக்கம். உங்க திவ்யா கார்த்திகை கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பீங்க நினைக்கிறேன். நான் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும். நாங்க எப்பவுமே உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். சோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.